ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சானிட்டரி ஒர்க்கர் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு சென்னையில் நடந்துச்சு அதற்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க்குக்கு வைக்கிறாங்க அடுத்து வந்து எப்போ வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்துடுச்சு அதனுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுடைய ரோல் நம்பர் நீங்கள் வந்து அந்த ஏழ்நூறு அந்த சம்திங் நூறு அப்படின்னு வந்திருக்கும் அந்த ரோல் நம்பரை இன்புட்டாக கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சோப்தார் அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு நடந்துச்சு அதற்கான வந்து பார்த்திங்கனா மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது மார்க் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் இந்த காமன் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு சானிட்டரி ஒர்க்கர் எக்ஸட்ரா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்றாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஹா ஹால் டிக்கெட் நம்பர் கொடுத்தாலும் இல்லைனா சானிடரி ஒர்க்கர் அந்த மாதிரி கொடுத்தாலும் ரெண்டுக்கும் காமனாக ஒரே மார்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் இன்புட்டாக கொடுத்துருக்குறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க எத்தனை மார்க் வச்சாங்கன்னு தெரியல மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சி மார்க்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ட்டு செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஒரே ஒரு லிஸ்ட்டு மட்டுந்தான் அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கூப்பிட்ருந்தாங்க அதாவது ஒன்னிஸ்ட்டு பத்து ரேஷியோவில் வந்து முப்பதாயிரம் பேர் கூப்பிட்ருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு நீங்கள் வந்து உடனே போய் அந்த எம்ஹெசி டாட் டிஎன் டாட் கவ் டாட் ஐஎனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்தையும் இன்க்ளூடாக கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கீழே கம்பேனில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துடுச்சு அடுத்து வந்து டேரெக்டாக ஷார்ட் லிஸ்டட் அந்த லிஸ்ட் தான் விடுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விரைவிலேயே விடுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து வந்து நாலு நாளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க அதுக்கடுத்து டேரெக்டாக சிவி தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது டேரெக்டாக சிவி அப்புறம் வந்து போஸ்டிங் அதிகபட்சம் என்னுடைய நண்பர்கள் சொன்ன விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வீக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளாரியே சிவி வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் சர்ட்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ தேங்க்யூ இதே மாதிரி வீடுகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ